Hello friends, welcome back to Nivi's Cookhouse. இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு street food அத்து. இது எல்லாருக்கும் favorite ஆன ஒரு recipe தான். ரொம்ப simple தான் இது பண்றது. இது cook பண்ணியோ சாப்பிடலாம். சோ இன்னைக்கு நான் ரெண்டுமே பண்ணிருக்கேன். இந்த நூடுல்ஸ் மட்டும் நம்ம பாயில் பண்ணிட்டோம்னா மத்தபடி வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிட்டு ஆட் பண்ணி செய்யலாம். அந்த எக் செய்வாங்க இல்லையா, ஸோ அதுவும் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நூடுல்ஸ் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வாட்டர் பாயில் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நூடுல்ஸ் இப்போ நீங்கள் கலர் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஆட் பண்ணலனாலும் ஓகே. நான் கொஞ்சமாக கலர் ஆட் பண்ணுறேன். இது ஒரு 10 to 15 minutes ஆகும் குக் ஆகிறதுக்கு. ஸோ அது வேகட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து ஆனியனும் கார்லிக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4-5 tablespoons போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு முழு பூண்டு, ஸோ அந்த எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியே வச்சுருக்கோம். நல்லா டீப் ஃப்ரை பண்ணும் நம்ம. இந்த ஆயில் நமக்கு வேணும். இதெல்லாமே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிடணும். ஸோ பாருங்கள், சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். ஸோ ஆனியும் நமக்கு இதே ஆயிலில் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நான் 2 வெங்காயம் போல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக. ஸோ அதை ஆட் பண்ணி நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ குக் பண்ணாத அத்தோல வந்து நம்ம நூடுல்ஸு அப்புறமா இந்த ஃப்ரைடு ஆனியன்ஸு கார்லிக் இதான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ மற்றபடி அதில் குக்கிங் எதுவுமே இல்லை. இந்த ஆயில் வந்து அதுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ ஆனியன் ரெடி ஆகிடுச்சா, எடுத்து வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த ஆயில் நமக்கு தேவை, இந்த ஆயில் எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நூடுல்ஸ் இப்போ வந்து கலர் பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது 2 minutes போல் இருக்கட்டும். நூடுல்ஸ் குக் ஆகி நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து வாட்டர்லாம் ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். வாட்டர் ட்ரெயின் ஆனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஒட்டிக்கும். ஸோ எப்போ நம்ம இந்த மாதிரி நூடுல்ஸ் வந்து ரெடிமேட் இந்த மாதிரி பேக் வாங்கி செய்கிறோமோ அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி குக் பண்ணதுக்கப்புறமா ஆயில் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அது ஒட்டிக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் எத்தோ பண்ணிடலாம் குக் பண்ணாமல். பாருங்கள், ஒட்டாமல் இருக்குல்ல. இப்போ இதில் வந்து கொஞ்சம் வெங்காயம், முட்டைகோஸ் இது எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, சில்லி ஃப்ளேக்ஸு, காஞ்ச மிளகாவை கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன் அவ்வளோதான். பொட்டுக்கடலை மாவு,
கல்லையும் மிக்ஸியில் போட்டு நல்லா பவுடராக அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணோம் இல்லையா ஆனியன் கார்லிக் அந்த ஆயில், புளி கரைச்சல், புளி வந்து நல்லா திக்காக கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு சால்ட்டு, தண்ணியில் சால்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக எலுமிச்சம் பழமும் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ இது இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணோம் இல்லையா அந்த பூண்டு, அதுக்கப்புறமா வந்து ஆனியன், லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக எலுமிச்சம் பழம் கொஞ்சம் ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் தான் மிக்ஸ் பண்ணும், அப்போ தான் டேஸ்ட் வரும். ஸோ தட்டை இது வீட்டில் ரெடி பண்ணது தான், இது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுறேன் வீடியோவில். இது வாழைத்தண்டு சூப் கூட சர்வ் பண்ணுவாங்க, ஸோ அதுவும் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ தட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு, சர்வ் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் சூப்பரான அத்தோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது மேலே கொஞ்சமாக வந்து வெங்காயம், அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணோம் இல்லையா அந்த ஆனியன்ஸு, கார்லிக்கு, கொஞ்சமாக கொத்தமல்லி, அத்தோ எக் செய்வாங்க இல்லையா அப்போ அதை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ ஒரு முட்டை எடுத்து முக்கால் பகத்து கட் பண்ணிக்கணும், நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது, முக்கால் பாகம் வரைக்கும் கட் பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி விரிச்சா அழகாக விரியுது. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது உள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். நம்ம டீப் ஃப்ரை பண்ணோம் இல்லையா அந்த ஆனியன்ஸு, அப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸு. ஸோ காரம் வேணான்றவங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புளி கரைச்சி, சால்ட் வாட்டர் இருக்கு இல்லையா அந்த சால்ட் வாட்டரு, அதுக்கப்புறமா அந்த ஆயில், ஆனியனும் கார்லிக்கும் ஃப்ரை பண்ண ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே சாப்பிடணும், செம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம குக் பண்ணலாம். எக் மட்டும்தான் ஆட் பண்ணி குக் பண்ண போகிறேன் நான். ஸோ வந்து கொஞ்சமாக ஒரு பாதி வெங்காயம் போல் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வதக்கிட்டு கொஞ்சமாக கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் அத்தோல வந்து ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அந்த அத்தோ தான் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் கிரேவி ஆட் பண்ணி பண்ணாலும் சூப்பராக இருக்கும். இந்த எக்கு அதுக்கப்புறமா அத்தோலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சிக்கன் கிரேவி ஆட் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பண்ணி வச்சுக்கூடிய அத்தம் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண வேண்டியது தான்.
நான் இதில் வந்து ஆக்சுவலாக வாழைத்தண்டு சூப் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் கிரேவி ஆட் பண்ணிங்கன்னா, சாரி சிக்கன் கிரேவி ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். வாழைத்தண்டு சூப்பும் ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸி தான். ஸோ தட்டையும் வாழைத்தண்டு சூப்பும் நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. டூ டைப்ஸ் ஆஃப் அத்தும். இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம எக் பண்ணோம் இல்லையா, அது எப்படி பண்ணுறதுன்னு மறுபடியும் பார்க்கலாம். ஸோ முட்டையை வந்து முக்கால் பாகம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரைடு ஆனியன்ஸு, சும்மா நான் ஒரு ரெண்டு கார்லிக் புல்ல வைக்கிறேன், புளிக்கரிசல் கொஞ்சம், சால்ட் வாட்டர், அப்புறமா நம்ம ஆனியனும் கார்லிக்கும் ஃப்ரை பண்ண ஆயில், சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக, அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா விடவே மாட்டீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த அத்தோ ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நிவீஸ் குக் ஹவுஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நிவீஸ் குக் ஹவுஸ்.